ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புரியுது. நம்ம இன்னைக்கு உருளைக்கிழங்கை வச்சு நல்லா அருமையான சுவையில் குருமா ரெசிபி பண்ண போகிறோம். இந்த குருமா பார்த்திங்கன்னா கறி குழம்பு டேஸ்ட்டாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, நான், ரொட்டி, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கும் அருமையான சுவையில் இருக்குங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும். முக்கியமாக இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க இந்த குருமா ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ குருமாவுக்கு நான் 1/4 kg உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்திருக்கேன். அவிச்சு தோலை நீக்கிட்டு எடுத்துருக்கேங்க. இது இருக்கட்டும். இப்போ மிக்சி ஜாரில் 1 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், சின்ன துண்டு இஞ்சி 3 துண்டு சேர்த்துருக்கேன். இது கூடவே 2 பெரிய சைஸ் வெங்காயம், 2 தக்காளியும் சேர்த்துருக்கேன். இதை வந்து தண்ணி விடாமல் நம்ம பல்ஸ் கொடுத்து அரைச்செடுத்து வந்துடலாங்க. இப்போ நம்ம வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு அரைச்செடுத்து வந்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூடுபடுத்திருக்கேன். அதில் 1/3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துங்க. எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக தேவைப்படும் இந்த கிரேவிக்கு, அப்போ தாங்க நல்லா ரிச்சாக கிடைக்கும் நமக்கு. இது கூடவே கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக உப்பு, நம்ம உருளைக்கிழங்கு பொரிச்செடுக்க போகிறோம், அதுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் கம்மியாக மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன். இது எல்லாம் எண்ணெயோட ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணும்போது அடுப்பை சிம்மில் வச்சு கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம அவிச்சு வச்ச உருளைக்கிழங்கு அதை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மசாலாலாம் கோட் ஆகிற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 பிரிஞ்சி இலை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 பட்டை சேர்த்துருக்கேன். இதை சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ இது பொரிஞ்சதும் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இது நல்லா கலந்து கொடுத்தாச்சுங்க. இப்போ இதுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மல்லித்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துருக்கேன். இதையெல்லாம் சேர்த்து அடுப்பை மிதமான தீயிலே வச்சு நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இப்போ கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மூடி போட்டு மிதமான தீயிலே 1 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாங்க. நல்லா சுருண்டு வந்துருச்சு பாருங்கள், எண்ணெய்லாம் தண்ணியாக தெளிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். இந்த டைமில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ மூடி போட்டு இதை மிதமான தீயில 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ நல்லா 1/4 அளவுக்கு நமக்கு ஸ்டேஜுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம பொரிச்சு வச்சு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. பார்க்கும்போதே நம்மளுக்கு சாப்பிடணும்னு தோணுங்க. அருமையான சுவையில் இருந்துச்சு. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கலந்து கொடுத்து மூடி போட்டு இதை மிதமான தீயிலே 1 நிமிஷத்துக்கு மட்டும் கொதிக்க விட்டுடலாங்க. இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுற பாருங்கள். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள். உங்களை பார்த்ததும் சாப்பிடத்தணும் நாவில் இச்ச வரும். இந்த குருமா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். இப்போ கலந்து கொடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க. இதில் வாசனைக்கு கொஞ்சமாக மல்லித்தழையும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நம்ம கலந்து கொடுத்துக்கலாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குருமா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இந்த குருமா பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, நான், ரொட்டி, சப்பாத்தி, சாதம், புலாவ் சாதம் எல்லாத்துக்கும் அருமையாக சைடிஷாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் இது போல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் ஆல் இன்ட் ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.